ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற அம்பாளுக்கு தினசரி நாட்களில் எப்படி அலங்காரம் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்காக நம்ம வந்து புடவை சாத்த போகிறதில்ல, அதுக்கு பதிலாக வந்து பிளவுஸ் பீஸ் எப்படி சாத்துறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க இந்த மறைப்பு எப்படி சாத்துறதுன்னு கேட்டிருந்தீங்க, ஸோ அதை வந்து பார்க்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு துணி எடுத்து முதல்ல இந்த மாதிரி வச்சு செட் பண்ணிக்கணும். அப்புறமா கீழே வேணாலும் நம்ம மடித்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி மடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து இடுப்புலையும் கால்லையும் வந்து நூல் சுற்றிக்கலாம். நீங்கள் அப்படி இல்லைன்னா வந்து சேஃப்டி பின் கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி நூல் சுற்றினதுக்கப்புறமா இந்த மறைப்பு வந்து ரெடி ஆகிடும். இப்போ அடுத்ததான் இந்த பிளவுஸ் பீஸ் வச்சு எப்படி அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு பார்டர் இல்லாத சாதா பிளவுஸ் பீஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பார்டர் வச்சது கூட கிடச்சா நீங்கள் வாங்கிக்கலாம். முதல்ல இந்த மாதிரி பிளெயினாக இருக்கிற பக்கத்தை எடுத்துக்கணும். இப்போ அதை வந்து நம்ம வந்து ப்ளீட்ஸ் பிடிச்சிடலாம். ஒரு பக்கத்தை வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து ப்ளீட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஃபுல்லாக ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம எப்பவும் போல் இந்த ப்ளீட்ஸ் வந்து கட்டிடலாம். அப்போ தான் அலங்காரத்தப்போ வந்து இது அழகாக தெரியும். இப்போ இந்த மாதிரி ப்ளீட் பிடிச்சாச்சு. இப்போ வந்து நமக்கு தேவையான அளவு வந்து நம்ம அம்பாளோட இடுப்புலேருந்து கால்கள் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததான் அதை வந்து அம்பாளோட இடுப்போடு சேர்த்து நம்ம கட்டிடலாம். இப்போ வந்து கட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து இந்த துணி வந்து மிச்சம் இருக்கும். இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி மாறாப்பு சாத்த போகிறோம். ஸோ இந்த ஒரு பக்கத்தில் இருக்க துணியை எடுத்து நம்ம முதல்ல மடிச்சுக்கணும். இந்த மாதிரி நமக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி மடிச்சுட்டு இப்போ அதை வந்து அம்பாளுக்கு ஒரு பக்கத்துக்கு சாத்திடலாம். இந்த மாதிரி கீழே வந்து மடித்து விட்டுருங்க. இப்போ வந்து அதை வந்து நூல் போட்டு கட்டிடலாம். இப்போ அடுத்ததாக இந்த பக்கத்துலேயும் அதே மாதிரி மடிச்சுக்கணும். இந்த மாதிரி மடிச்சுட்டு அதை வந்து மறுபடியும் இந்த பக்கம் அம்பாளுக்கு சாத்திடலாம். இந்த மாதிரி சாத்திட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து நூல் போட்டு கட்டிடலாம். இப்போ இந்த மாதிரி சுற்றினதுக்கப்புறமா இந்த கீழே இருக்கிற இந்த துணியை வந்து இந்த மாதிரி மடித்து விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த ப்ளீட்ஸை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து அடுத்ததாக நம்ம வந்து நகைகள் சாத்தலாம். இப்போ எல்லா நகையும் சாத்தியாச்சு. இப்போ வந்து கிரீடங்கள் சாத்திடலாம். அடுத்ததாக இந்த பொட்டு மூக்குத்திலாம் வந்து ஒட்டலாம். இதெல்லாம் ஒட்டுறதுக்கு வந்து நான் வந்து பிளாக் வேக்ஸ் யூஸ் பண்ணுறேன். சில இடத்துல வந்து இது கிடைக்காது, ஒயிட் வேக்ஸ் தான் கிடைக்கும். நீங்கள் அது கூட யூஸ் பண்ணலாம். இப்போ அம்பாளுக்கு எல்லா நகையும் சாத்தியாச்சு. இப்போ கீழே இருக்கிற இந்த ப்ளீட்ஸை வந்து இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிங்கன்னா அது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். அடுத்ததாக நம்ம வந்து அம்பாளுக்கு பூக்கள் சாத்திடலாம். இப்போ வந்து அலங்காரம் பூர்த்தி ஆயிடுச்சு. இந்த அலங்காரம் எப்படி இருந்ததுன்றதை நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்களும் இந்த மாதிரி அலங்காரங்களை உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.